வெல்கம் டு ஃபுட் டைம். இன்னைக்கு நம்ம ஃபுட் டைம்ல கோதுமை மாவுல பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மைதால மட்டும் இல்லைங்க, கோதுமை மாவுல கூட நம்ம பரோட்டா நல்லா சாஃப்டா லேயர் லேயரா பண்ணலாம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பை சேர்த்துட்டு நல்லா ஈவனா எல்லா சைட்லயும் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்திக்கு நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டா பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெடிப்பே இல்லாம இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு காயாம இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மாதிரி எல்லா சைட்லயும் நல்லா பரட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஹவர் இது நல்லா ஊறட்டும். 1 ஹவர் ஆயிடுச்சு, பாருங்க எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்குன்ட்டு. இதை வந்து சப்பாத்திக்கு நம்ம உருட்டுற அளவுக்கு இல்லாம கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து மாவு நமக்கு விரிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த அளவுக்கு பெரிய சைஸா உருட்டி எடுத்துக்கோங்க. பரோட்டா தேய்க்கிறதுக்காக கவுண்டர் டாப் நல்லா கிளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா எல்லா சைட்லயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெலிசா தேயுங்க. எந்த அளவுக்கு உங்களால மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கோங்க. இதை நீங்க சப்பாத்தி கட்டையில கூட செய்யலாம், ஆனா அது இந்த அளவுக்கு பெருசா விரிக்க வராது. நீங்க கவுண்டர் டாப் மேல வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது பெருசா விரிக்க வரும் பரோட்டாக்கு. இந்த அளவுக்கு நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மடிக்கும் போது ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு எல்லா சைட்லயும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. பேப்பர் விசிறிக்கெல்லாம் நம்ம மடிக்கப்போ இல்லையா, அந்த மாதிரி அதாவது ஜிக்ஸாக்காக இதை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. பர்ஃபெக்டாக மடிக்கணும்லாம் இல்லைங்க, இந்த அளவுக்கு மடித்தாலே போதும். பாருங்க நம்ம மடித்த அந்த லேயர்லாம் நல்லா தெரியுது. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது பரோட்டாக்கு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நீங்கள் ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நீங்கள் அப்படியே தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு நல்லா விரிஞ்சு வரும். இது ரொம்ப திக்காக பண்ணாமல் மீடியமாக இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம தேய்ச்சல வந்து எந்த அளவுக்கு அந்த லேயர் எல்லாமே வந்து நல்லாவே தெரியுது. பாருங்கள் கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். எடுத்தோடனே ஆயில் அப்ளை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடும் திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இது போட்டு எடுக்காதீங்க, அப்புறம் கரிஞ்சிடும். பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா லேயர் லேயராக தெரியுது பார்த்தீங்களா. இது இந்த மைதா பரோட்டாக்கு போட்டு அடிக்கிற மாதிரி நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு அடிச்சிடாதீங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த லேயர்ஸ்லாம் நல்லா தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். இன்னும் பாருங்கள் இந்த பரோட்டாக்கு வெஜ் குருமா, ஒயிட் குருமா, அப்புறம் வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் சால்னாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.